கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான நேச்சுரல் ஃபைபர்லவே ஒரு சாரி பண்ணி லிங்க் ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்டு வாங்கிங்க. வாழைநார் பண்ணிகிட்ருக்கோம், ஜூட்டில் பண்ணிகிட்ருக்கோம், பைனாப்பிள், கோகோனட்டு, கோங்கூரா, ஃப்ளாக்ஸு, ஹெம்ப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் சேகர், அனகாபுத்தூர் இருக்கிற நாங்கள். நாங்கள் வந்து மூன்றாவது தலைமுறை நெசவு பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளீடிங் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சலவிக்கும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து மெட்ராஸ் செக்குடு டிசைனு, ஆர்எம்ஹெச்கே டிசைன், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தோம். அது நாளடையில் வந்து நைஜீரியாவில் வந்து மிலிட்ரி ரூல் ஆனதுனால அந்த ரகமே வந்து பேண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பாலி காட்டனு, சில்க் காட்டனு, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தோம். இந்த நேச்சுரல் ஃபைபர் வந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரி, ராவணேஸ்வரம் வந்து சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டார், அதுக்கு மாற்ற கூட வேணும்னு சொல்லிட்டு வாழைநார் சாரீ வந்து ஆஞ்சநேய சுவாமிஜி கொடுத்துருந்தாங்க. அந்த ஐதீகம் வந்து நான் புக்கில் படிச்சிருந்தேன் நான், அதுதான் இம்ப்ரெஷன் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்ரிடே ஏர்லி மார்னிங் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்பேட்டிலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. பனானா ஃபைபரில் வேணும்னு சொல்லும்போது சரி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நகத்தினால் கிழிக்கும்போது ஃபைபர் நீட்டாக வந்தது. அது ஒரு ஃபைபர் நாட் பண்ணிவிட்டு அது வியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். நல்லாவே இருந்தது. 100% கேட்கும்போது கம் ப்ராசஸ் பண்ணிட்டு 100% பனானா ஃபைபர் வந்து ஒரு கட்சி பலவில் பண்ணி கொடுத்துருந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஃபைபரை ஆர்என்டி பண்ணி அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட்டு சிட்ராவுக்கோ டெக்ஸ்டைல் கமிட்டிக்கெல்லாம் கொடுத்துருந்தோம். ஃபைபருடைய ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பண்ணும்போது நல்லாவே இருந்ததுனால ஒவ்வொரு ஃபைபரை ஆர்என்டி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான நேச்சுரல் ஃபைபர்லவே ஒரு சாரீ பண்ணி லிங்க் ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்டும் வாங்கியிருந்தேன், நேஷனல் ரெக்கார்ட் பிரேக். அதே மாதிரி அலோவேராவுக்கு வந்து டெல்லி ஐஐடியில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. லிங்கி நெசவு பண்ணியிருந்தால் பருத்தியிலேருந்து காட்டன் பை காட்டன் அது பண்ணிகிட்ருந்தோம். இந்த நேச்சுரல் ஃபைபர் பற்றி அதை பண்ணும்போது தான் இப்போது வாழைநார் பண்ணிகிட்ருக்கோம், ஜூட்டில் பண்ணிகிட்ருக்கோம், பைனாப்பிள், கோகோனட்டு, கோங்கூரா, ஃப்ளாக்ஸு, ஹெம்ப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யானெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களே ஃபைபர்லேருந்து எக்ஸ்ட்ரா கைன் ஹேண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபைபராக தான் பண்ணிக்கிட்டு அது வியூ பண்ணும்போது எங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது. சாரீ வந்து வாழைநாள் சாரீ அலோவேரா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 8 ஃபைபரில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். சாரீ பண்ணிகிட்ருக்கோம், யாடேஜ் ட்ரெஸ் மெட்டீரியல் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு தோத்திஸு வந்து 2-3 நாள் முன்னாடி தான் கேரளாவிலேருந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு ஐடி கம்பெனிக்காரங்க, ஒரு 1000 தோத்திஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான வேலைகள்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் அப்படி இயற்கை நெசவு குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பாக ஒரு உருவாக்கி இருக்கிறோம். அதில் முழுக்க முழுக்க பெண்கள் தான், 90% உமன் தான், 10% வந்து ஜென்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4 லூம்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு 11 லூம்ஸ் இருக்குது எங்கள் கிளஸ்டரில் இருக்கிறவங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். போதுமான இது பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு வழிமுறைகள் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். புத்தரில் வந்து இப்போ 15 வருஷம் ஆகுது. நாங்கள் வரும்போது வந்து இந்த தொழிலை பற்றி ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. அப்போ நாங்கள் வந்தப்போ சரி வீட்டு வேலை செய்வோம், சும்மா தான் இருப்போம். சரி எங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு வேலை வேணுமேன்னு சொல்லிட்டு இருக்குமா தான் இயற்கை நார் நெசவுல இந்த சேகர் அண்ணான்னு ஒருத்தர் பழக்கம் ஆனார். அவர் இயற்கை நார் மூலமாக 25 வகையான நார் எடுத்து இந்த மாதிரி நெசவு செய்கிறவங்க பழக்கம் ஆனார். அப்புறம் அவர் கூட பழகி வந்தப்பல சரி என்ன எங்களுக்கும் கொஞ்சம் வேலை போட்டுக்கணும் வாமா சொல்லித்தரேன் அப்படின்னார். அப்படி அவர் கூட வந்தப்போ அவர் இந்த வாழைநார்லேருந்து நூல் எடுக்கிறதும் அதை யான் போடுறதும் இப்படி தறியில் எப்படி ஏற்றுறது அப்படின்னு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு நாங்களும் அது இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட மட்டும் இல்லை அவர்கிட்ட ஒரு வேலையை அது செய்கிறோம்.
ஜுவல்ஸ் ஐட்டமும் நிறைய செய்ய ஆரம்பித்தோம். இப்போ செஞ்சு இப்போ கம்மல், அதுக்கேற்ற நெக்லஸ்ஸு, வளையல், அதுக்குண்டானதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். நல்ல வரவேற்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது. நாங்கள் செய்கிற தொழிலில் கொஞ்சமாக நாங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் படி முன்னேறித்தான் வரோம். இந்த கொரோனா பீரியடுகளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டமே தவிர இப்போ பரவாயில்ல, பழைய அளவுக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகி தான் வருது. எங்களுக்கு உண்டான பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இது அமைஞ்சதுனால இதை எடுத்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இதை அனகாபுரத்தில் வந்து ஒட்டுமொத்தமயமே வந்து இந்த பழைய டைப்பு தான் வந்து ஃபிட்லூம் குழித்தறி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா எப்போதும் சென்னை இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஃபிட்லூமு அதை அமைஞ்சிருச்சு. அங்கே புடவை நெய்கிறது வந்து பருத்தியும் ஃபைபரும் சேர்ந்து இது பண்ணுறது, அது ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னா ஃபைபர் வந்து கண்டெயின் ஒரு 15% 10%லேருந்து ஒரு 50-60% வரை சேர்க்கணும்னா காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து ஃபைபர் வந்து எல்லாமே வந்து வளனார். இப்போ வந்து பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது, இந்த கோவூருக்கு தண்டலம் இருக்குது, குன்றத்தூரில் இருக்குது, மாங்காடில் இருக்குது, இந்த மாதிரி அந்த தோட்டத்துலேருந்து சென்னோம்னா எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க, ஸ்டெம்ப்பு கொடுக்குறாங்க. நாங்களவே ஃபைபர் எக்ஸ்ட்ராக் பண்ணுறோம், கைனால் பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு ஃபைபர் நாட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி தான் அலோவேராவும் அதே மாதிரி தான் இருக்குது, கோங்குரா புளிச்சனாரும் அதே மாதிரி தான் இருக்குது. பிளான்ட் ஃபைபர்லாம் வந்து ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் மெனல் ஒர்க் அதிகமாகுது. இந்த வாழை நார்லேருந்து நூல், வாழை பட்டையிலேருந்து முதல்ல நூல் எடுப்போம் நாங்கள். நாங்கள் வந்து எல்லாம் கையில் தான் ப்ராசஸ் பண்ணுறோம். எல்லாமே நாங்கள் வந்து மிஷினில் கொடுக்கறதில்ல. அந்த பட்டையிலேருந்து நாரை நாங்களே எடுப்போம். எடுத்து அந்த நாரை காய வைப்போம். காய வைப்போம்னா வெயிலில் போட்டு காய், வந்து இந்த நிழல்லே போட்டு காய வைப்போம். அது காஞ்சிடும். காஞ்சோன்னா நம்ம கையிலான எடுக்கிறனால ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஒரு மிஷினில் எடுத்தால் கூட அந்த சைனிங் இருக்காது அந்த நூலுக்கு. ஆனால் கையில் எடுக்கும்போது நல்லா சைனிங்காகவும் இருக்கும். சரி, அது எடுப்போம். அதை எப்படி அது காஞ்ச உடனே அதை எடுத்து யான் போடுவோம், அதாவது முடிச்சு போடுவோம். அது முடிச்சு அந்த தறியில் ஏறும்போது அதை முடிச்சாவே இருக்காது. பெரிய யான் போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த யான் போடுவோம். யான் பட்டு தான் தறிக்கு கொடுப்போம். புரியுதுங்களா? அந்த தறிக்கு கொடுப்போமா, அந்த வாழை நாரில் டிசைன் போடுவாங்க. நாரை வச்சு டிசைனும் போடுவாங்க. அந்த நார் வச்சு தறியில் நூல் மாதிரி தரித்து நம்ம துணியை நெய்யலாம். அப்படி போடலாம். அப்படி போடுறமா நிறைய வாழை நார் புடவையும் செஞ்சுருக்கு நிறைய பேருக்கு. இப்போ கூட நிறைய டிசைன்ஸ்லாம் வாழை நார்லேயே போட்டு கொடுக்கும். அதாவது டிசைன் போட்டால் ஒரு ரேட்டு, அது வாழை நாட்டில் ஃபுல்லாக செஞ்சால் அப்படி ஒரு ரேட்டு. அப்படி வந்து வித்து நல்லா போகுது புடவை, நல்லா சேல்ஸ் ஆகுது எங்களுக்கு. முழுக்க நேச்சுரல் ஃபைபர் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி டேஸு. இந்த ஹெர்பல் மூலிகையிலேருந்து டேஸு நாங்களே பண்ணுறோம். இந்த நீம், துளசி, டர்மரி, இந்த மாதிரி ஜெல் அந்த ஃபேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் கடுக்கால் பாயில் பண்ணிக்கிட்டு அவர் மேலே மாதிரில கொஞ்சோண்டு சேர்ப்போம் காரம் பேசுது. இந்த டேஸு யூஸ் பண்ணும்போது மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, ஆன்டி மைக்ரோபல், ஆன்டி ஃபங்கல் இதுவும் கலந்த மாதிரியாக வருது. அதனால் வந்து நல்லவே இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லவே இருக்குது. முழுக்க முழுக்க என்வரன்மெண்ட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி வெஜிடபிள் டேஸு அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பருத்தியில் பருத்திக்கு பருத்தி நெய்கிறது வந்து ஒரு நாள் ஒன்றரை நாளில் நெசவு பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். இப்போ பருத்தி காட்டனும் வித்த நேச்சுரல் ஃபைபரு. இப்போது காட்டன் வித்த நேச்சுரல் ஃபைபர் வியூ பண்ணுறதுன்னா குறைஞ்ச வருஷம் 3 நாள்லேருந்து, அதாவது ஃபைபர் வந்து ஷார்ட் ஃபைபரு. இப்போது ஒரு ஃபைபரை நாட் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கு தனியாக உமன் மகளிர் சுயதை குழுக்களுக்கு அவங்ககிட்ட வேலை கொடுத்துருக்குறோம். இது மார்க்கெட்டிங் எப்படி வியாபாரம் நுணுக்கம் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறோம்னா மீடியா துறையும் மட்டும் நியூஸ் ஏஜி அவங்க மூலியமாக தான் நாங்கள் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கு. நேற்று கூட தான் யூஎஸ் ஸ்டூடெண்ட்டு வந்திருந்தாங்க அமெரிக்காலேருந்து. அவங்க வந்து வீடு வந்து நம்ம இந்தியன்ஸ் தான், ஹைதராபாத்தில் இருக்காங்க.
அவங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு புடவை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு போன வாரம் வந்து யூஎஸ்எல்ல ஒருத்தர் இருக்காங்க ரெகுலராக, அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கோம். இந்த வியாபாரம் விரிவுபடுத்துறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியா அருமை நண்பர்கள் மூலியமாக தான் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து புதுமையான நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். தேசிய என்எஃப்டி நிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஆடை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்குது. அவங்க மூலியமாக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் வந்து நாங்கள் நெசவு பண்ண ஷால் வந்து அந்த ஷாலில் வந்து 25 வகையான நேச்சுரல் ஃபைபர் இன்புட் வச்சு நெசவு பண்ணி கொடுத்துருந்தோம். அதே எங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிச்சு. அதே சமயத்தில் வந்து ஜெயலலிதா தமிழக முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையாரோ அவருடைய பிறந்தநாளை ஒட்டி நாங்கள் வந்து ஒரு ஃபுட்டு பல்ப்பு அப்படின்னு சொல்லி சாரியும் நாங்கள் நெசவு பண்ணியிருந்தோம். இதே மாதிரி பல்வேறு விதமான நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய சாரி வந்து லண்டனில் இருக்க விக்டோரியா மியூசியத்துலவும் இருக்குது, எங்கள் சாரியும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து அடுத்த மாதத்தில் வந்து தாய்லாண்டில் வெட்டிவேறு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்கே தாய்லாண்டுடைய இளவரசிக்கு வந்து வெட்டிவேறு சாரி வேணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் மூலிமா கேட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடும். இந்த மருந்துக்கு அடுத்தபடியாக ஆடையும் சொல்லுவாங்க. அந்த ஆடையுமே வந்து நம்ம மருத்துவ குணம் கொண்டதாக ஆடை செய்யும்போது இன்னும் வந்து சந்தோஷமாக இருக்குது. வெட்டிவேறு வந்து அதுவும் மருத்துவம் குணம் கொண்டது. இப்போ வந்து வெட்டிவேறு வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேற்றி நச்சுத்தன்மை வெளியேற்றி நல்ல உடலுக்கு குளிர்ச்சியாக தரக்கூடிய ஒரு வெட்டிவேறு இருக்குது. ஆரம்ப காலத்தில் நம்ப கிடையாது. அது வந்து வெட்டிவேறு நம்ம அந்த சுவாசம் ஆகணும்னா பிபி பிளட் ப்ரெஷர் எப்படி குறையும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கும்போது நம்ம ஸ்மெல்லு வாசனை திரவியங்கள் அது சுவாசிக்கும் போது என்ன ஆகும், மன நிம்மதி கூலாகிடும். கூல் ஆகும்போது ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும், நார்மலாக கொண்டு வரும். அதனால தான் வெட்டிவேறு சாரியுமே சரி அது யூஸ் பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் பாடி கூலாகவே இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த நான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வெட்டிவேறு சாரியும் வாங்கினோம் வந்து அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, டென்ஷனாகவே இல்லை, ஒன்றுமே இல்லை, பாடி கூலாகவே இருக்குது. வயசானவங்க கிட்டத்தட்ட 90 வயசு இருக்க பாட்டிமார்களே வந்து எங்கள் சாரி வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் நாங்கள் உடைய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். இது வந்து கத்தாயினார் அலுவரெல்லாம் பண்ணது, அலுவரா வித்து காட்டன். இது மருத்துவ குணம் கொண்டது. இது டெல்லியில் ஐஐடியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினது இந்த புடவை அலுவரா. இந்த புடவை வந்து வாழைநாரில் பண்ணது. வாழைநாரில் வந்து தேசிய வாழ ஆராய்ச்சி நிலையம் திருச்சியில் இருக்குது. அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு என்டர்பிரனர் நேச்சுரல் ஃபைபர் பனானா டெக்ஸ்டைலுக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். எக்கோ ஃப்ரெண்ட்லி முழுக்க முழுக்க கையினால் நெசவு பண்ண இது. இந்த சாரி வந்து புளிச்சனார், அதாவது அதுவும் மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கோங்குரா ஃபைபர் அந்த கோங்குரா சட்டினின்னு சொல்லுவாங்க முன்ன பழங்காலத்துலலாம், அதில் எடுத்து கோங்குரா விற்று பரித்தில் செஞ்சது. இந்த மாதிரி இது 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 கூட வாழைநார் காட்டனில் பண்ணது இந்த சேலை. முழுக்க முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி டைஸில் செஞ்சது. கைத்து இந்த தறியில் தான் நெசவு பண்ணியிருந்தோம். இந்த புடவை வந்து கத்தாழ்நாரில் பண்ணது அலுவேரா. இது பேம்பூவில் ஷால் சல்வார் ஷால் மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். முழுக்க முழுக்க மூங்கிலால் செய்யப்பட்டது. இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் அந்த இது ட்ரீட் பண்ணது. ஆனால் மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த பேம்பூவில். இது மூங்கிலில்
மூங்கில் சாரி, மூங்கில் செஞ்சது வெஜிடபிள் டேஸு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் பேம்பூவில் வந்து இந்த அளவுக்கு டிசைன் கொண்டு வந்தது. முதல் சாரி இது தான். நாங்கள் பிளைனாக தான் புட்டா மாதிரி தான் போட்டுட்ருந்தோம் பேம்பூவில். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோசரம் இந்த மாதிரி டிசைனை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சேனல் நீங்கள் தான், ஃபஸ்ட்டு சாரி இதே தான். வேறு யாருக்கும் இதுவரையும் எந்த மீடியாவுக்கும் கொடுக்க காமிக்கல. முதல் சாரி இது தான், இன்றைக்கி தான் ரெடி ஆகிட்டு ஃபினிஷ் ஸ்டேஜில் வந்தது. அதனால் உங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து உங்களால் ஹேண்ட்லூம் பீப்புள் வாழ்க்கையில் வந்து மேன்மையடையணும், அதுதான் எங்களுடைய விஷன். சாதாரணமாக வந்து நெசவு தொழில் நடந்துட்டு போயிட்டுருக்கு. ஆனாலும் வந்து நெசவு வந்து இன்னும் வரவேற்பு குறையலை. காரணம் வந்து டிமாண்ட் கம்மியாக, ப்ரொடக்ஷன் வந்து முன்ன ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆச்சு, இன்றைக்கி வந்து சுரிஞ்சிச்சு. ஏன்னா டிமாண்ட் வந்து இவ்வளோ தேவைப்படுது. ஏன்னா மார்க்கெட் நல்லா இருக்குது, ஆனாலும் அது கலர் ஸ்கீமு இந்த மாதிரி டிசைன் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நெசவாளுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து ஒரு நபர் வந்து ஒரு தறி போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபா இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நாளைக்கு, அதாவது மாதம் வந்து கிட்டத்தட்ட ஐடி பீப்புள் வாங்குறாங்களே அந்த சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கிளஸ்டருடைய விஷன். ஏன்னா குறைஞ்ச அவங்க தான் வந்து 40,000 ரூபா 50,000 ரூபா வாங்குறாங்க, நெசவால் வாங்கக்கூடாதா அப்படின்னு நாங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுவோம். 1 லட்சம் ரூபா ஒரு ஷர்ட், பனானா ஷர்ட் விற்கணுன்னு தான் எங்களுடைய இது. அதுக்குண்டான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு நெசவால் வந்து 50,000 ரூபா 40,000 ரூபா வாங்குறதுக்கு வழிகள் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். யான் டு ஃபேப்ரிக், ஃபேப்ரிக் டு அப்ராட் எங்களுடைய வாசகம். பாரத பிரதமர் மோடி அவருக்கு என்ன சொல்லியிருந்தார், ஃபார்மர் டு ஃபைபர், ஃபைபர் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு அப்ராட் எங்களுடைய வாசகம்தான். சில தான் செஞ்சு பண்ணியிருக்காங்க, ஆனால் முழுக்க முழுக்க எங்களுடைய விஷயம் தான் பாரத பிரதமர் வழி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஐடி பீப்புள் வந்து எல்லா துறைக்குமே வந்து எங்கஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. வீவர்ஸுக்கும் எங்கஸ்ட் யாரும் வரதே கிடையாது. எல்லாமே வந்து 60-55 வயசுலேருந்து தான் இருக்கிறாங்களே தவிர 25-30 வயசுல இருக்கிற யாரும் எங்கஸ்ட்டு வரதில்லை. திரும்பி வரணும்னா இந்த ஃபைபர் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பியும் ஹேண்ட்லூம் விழிப்புணர்வு ஏற்படும், மீண்டும் புத்துணர்ச்சி ஏற்படும், மிக பிரமாக பிரகாசமாக நெசவாளர் வாழ்க்கை மேம்படும். நன்றி.